அறிவுரையை வழங்க வருகிறார் கவிமாலையின் துணை பொருளாளர் தங்கை லலிதா சுந்தர். மரபிலும் புதிதிலும் புகுந்து விளையாடும் கருணாகரசு இரட்டை கிரத்தையும் சம தலைப்பில் காட்டி மிரட்டியிருக்கும் படைப்புதான் சிறையின் கொசி. யாற்றியல் கூறுகளின் எவ்வளம் அனைத்தையும் இந்த பா புதையலுக்குள் நான் பார்த்து மலைத்து போனேன். தானும் மலைத்ததையும் தமிழை சுவைத்ததையும் ஆய்வுரையாக நமக்கு வழங்க வருகிறார் லலிதா சுந்தர். பட்டிமன்றம், கவியரங்கம், கவிதை என தொட்டதுறையாவிலும் துலங்கும் இந்த சகோதரி தான் பெற்ற பிள்ளைகளை கூட தமிழ்த்திறம் மேம்பட வளர்க்கிற தமிழ்த்தாய். அதற்காகவே இவருக்கு நாம் கூடுதலாய் கரவொலி கொடுக்கலாம். பாருங்கள் குப்பு அவர்களே, மன்னிக்கவும், சுந்தர் மனைவி என்பதால் கொஞ்சம் குழம்பிவிட்டேன். லலிதா சுந்தரே வாருங்கள், சிறகின் பசி பற்றி தேர்ந்த நூலாய் விதாருங்கள், எங்கள் செவிகளில் ஒழித்தேன் வாருங்கள். உள்ள பசி காதல், உடல் பசி காமம், காலனின் பசி மரணம், காதலின் பசி கல்யாணம், மதத்தின் பசி தீவிரவாதம், மௌனத்தின் பசி தனிமை. பசித்திருத்தல் நல்லதுதான், அடுத்தவனின் எல்லையை தீண்டாதவரை. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மரபு கற்றுத்தந்த குரு, ஆகவே மாணவி என்ற முறையிலும், அவருடைய நேர்மைக்கும் கவிதைக்கும் ரசிகை என்ற முறையிலும் என்னுடைய இந்த நூல் சார்ந்த பார்வையை இங்கே நான் சமர்ப்பிக்கின்றேன். முதல்ல இந்த நூலுக்குள்ள, இந்த கவிதை தொகுப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நூலோட தலைப்பை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சிறகின் பசி. இந்த தலைப்பை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு இன புரியாத தேடல், அந்த தலைப்போட கணம் என்னை ஒரு புரியாத ஒரு புதியதொரு ஒரு உலகத்திற்குள் என்னை கொண்டு சென்றது. சிறகின் பசி. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாலை இரவு 8:30 இருக்கும் தேக்காக்கு வர வேண்டிய ஒரு சூழல் வந்தேன். இங்க பாத்தீங்கன்னா அப்படியே குழு குழுவா நம்ம வெளிநாட்டு ஊழியர்கள் பாத்தீங்கன்னா அங்கங்கே நண்பர்கள் உறவினர்களோட ஒரு மகிழ்ச்சியான, அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை அந்த 3 மணி நேரம் தான் இருக்கலே ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருக்கும். இன்னும் ஒரு கூட்டம் வந்து அந்த இரவு 9 மணிக்கு அவங்க அந்த பேருந்து, அவங்க செல்ல வேண்டிய தங்கியிருக்க இடத்துக்கு போக வேண்டியதுக்கு அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு போறதுக்காக ஒரு கூட்டம் வந்து குழு குழுவா அவங்க ஒரு கூட்டமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேருந்து வரிசை, அந்த பேருந்துக்காக நிக்கிற வரிசை பாத்தீங்கன்னா அது அவ்வளவு ஒரு மிகப்பெரிய வரிசையா நிக்குது அந்த வரிசை. இதை ஏன் சொல்ற தெரியுமா, அவங்க அந்த ஒரு வாரம் அந்த வேலை பழு அவங்களுக்கு அந்த காணாமல் போவது அந்த 2 மணி நேரத்தில், அடுத்த ஒரு வாரத்திற்கான ஊக்க மருந்தும் அந்த 2 மணி நேரத்தில். இன்னைக்கு வாட்ஸ்அப், பேஸ்புக், வீடியோ கால் எவ்வளவோ நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றோம், அப்படி இருந்தும் ஏன் அவர்கள் இந்த 2 மணி நேரத்திற்காக இங்கே வந்து இந்த கூட்டத்திலும் இப்படி இவ்வளவு நேரம் அந்த வரிசையில காத்துட்டு இருக்காங்க? அந்த வரிசையில் காத்து கொண்டிருக்கும் அந்த ஒவ்வொரு இளைஞர்களின் கண்ணிலும் என்னால் அந்த சிறகின் பசி என்ற அந்த தலைப்பிற்கான கணத்தை என்னால் உணர முடிந்தது, அந்த தலைப்பிற்கான அர்த்தத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அது போலதான் இந்த கவிதையும், இந்த கவிதை தொகுப்புகளுமே, ஒரு ஒவ்வொரு கவிதையுமே ஒரு கனமான கவிதை தான். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படின்னு எதிர்காலத்தை, அதாவது நிகழ்காலத்தை மட்டுமில்லை எதிர்காலத்தையும், எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதையும் தீர்க்க தரிசி போல் சொன்னவன் நம் பாட்டன் பாரதி. அதுக்காக நிகழ்காலத்தை பத்தி அவன் சொல்லவே இல்லை அப்படின்னா, நிகழ்காலத்தில் நடக்கும் சமூக அவலங்களையும் உடனுக்குடன் தன் கவிதைகளால் சுட்டரிக்கும் பார்வைகளால் சொன்னவனும் நம் பாரதிக்கு ஈடு அவர் யாரும் இல்லை. நான் இந்த கவிதை தொகுப்பையும் நூலாசிரியரையும் நான் அப்படித்தான் பார்க்கிறேன். 3ஆம் வகுப்பு ரயில் வண்டியில் இருந்து என்னை ஏன் கீழே தள்ளினார்கள் என்ற கேள்விதான் கரன்சம் காந்தியை மகாத்மாவை நம் முன்னால் நிறுத்தியது. மனித வாழ்வில் துன்பத்திற்கு காரணம் என்ன என்ற கேள்விதான் ராஜகுமாரன் சித்தார்த்தனை புத்தராக மாற்றியது. எங்களுக்கும் ஏன் இல்லை சமநீதி என்ற கேள்விதான் பீமாராவ் அம்பேத்கரை அடங்க மறு புரட்சி செய் என்ற சித்தாந்தவாதியாக்கு. இப்படி ஒவ்வொருவருக்குள்ளும் 1000 கேள்விகள் ஒவ்வொரு நாளும் தோன்றி மறைவதுண்டு. ஆனால் கவிஞர்களுக்குள் ஏன் என்ற கேள்வி தோன்றும் போதுதான் அது கவிதையாக சீறுகிறது. இந்த புத்தகத்துல மொத்தம் 75 கவிதைகள் இருக்கு. காதல் கவிதை, நாட்டுப்பற்று, தந்தை பாசம், மரபு கவிதை, இப்படி எல்லா விதமான கவிதைகளுமே இருக்கு. ஆனால் எல்லா கவிதைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது, அது என்ன தெரியுமா, சமூக சிந்தனை, சமூகம் நோக்கிய ஒரு கேள்வி இந்த எல்லா கவிதைகளுக்குள்ளும் ஊடுருவி கிடக்கின்றது. தலைப்பை பார்த்தோன்னு முதல்ல ஆசையை எடுத்து ஒரு கவிதையை படித்தேன், காதலர் தினம் என்ற தலைப்புல ஒரு கவிதை. காதல், காதல் சாகாதென்று இருந்தே
அதற்கும் நாள் குறித்து விட்டார்கள் பிப்ரவரி 14. தலைப்ப பார்த்த உடனே காதல் கவிதையா இருக்கும்னு படிச்சு எனக்கு பல்லார்ந்து கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருந்தது இந்த கவிதை. ஏன்னா 10 நாள் திருவிழா, 3 நாள் விருந்து, கல்யாணம் என்று நம் உறவுகளும் விருந்தும் அப்படி குதூகலமா இருந்த நம் நிலைமை, நம் பண்பாடு இன்னைக்கு அன்னையர் தினம், நண்பர்கள் தினம், காதலர் தினம், விட்டா மனைவியர் தினம் அப்படின்னு ஒண்ணு வந்துடும். இப்படி ஒவ்வொருவருக்கும் நாள் குறித்து கொண்டாடும் மேற்கத்திய கலாச்சாரத்திற்குள் நாம் தொலைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த கவிதை நம் பொட்டில் அரைந்தது போல் உணர்த்தியது. யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி அறிதும் செம்புளப்பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. ஏன் சம்பந்தமே இல்லாம ஒரு குறுந்தொகை பாடல் இந்த இடத்துல சொல்றேன் பாக்குறீங்களா? கவிதைகளிலும் பாடல்களிலும் உவமை ஏன் பயன்படுத்தப்படுகிறது தெரியுமா? அது அழகுக்காக மட்டுமல்ல. உவமை என்பது அழகுக்காக மட்டுமல்ல. இப்ப நாம் சொன்ன அந்த குறுந்தொகை பாடல்லையும் ஒரு வரி வரும், செம்புல பெயல் நீர் போல. அந்த வரிகளை கேட்டவுடன் அப்படி அந்த மழை நீர், அந்த செம்ப நிலப்பரப்புல அந்த மழை நீர் விழுந்து அது செந்நீராக மாறுகின்ற ஒரு காட்சி உன் கண் முன்னால் தெரியும் பாருங்க. அதற்காகத்தான் உவமை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது கவிஞர் சொல்ல வரும் அந்த வார்த்தையான சொல்லானது நம் காட்சிகளாக நம் கண் முன்னால் அப்படியே விரிந்து நிற்கும். இந்த புத்தகத்துல இந்த கவிதை தொகுப்புல நான் படித்த ஒரு கவிதை, அந்த கவிதையை விட்டு மனம் நகர மறுத்த ஒரு கவிதை, மழையின்றி வாடும் உலகு என்ற தலைப்பிலான ஒரு கவிதை. நெஞ்சு கூட்டின் நிழற்படம் போல் இலைகளை இழந்து கிளைகளோடு மட்டுமே மரமண நிற்கிறது. நெஞ்சு கூட்டின் நிழற்படம் போல் இலைகளை இழந்து கிளைகளோடு மட்டுமே மரமென நிற்கிறது. என்ன ஒரு அழகான ஓமை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, நெஞ்சு கூட்டின் நிழற்படம் போல். அதாவது இயற்கையின் வறுமையால் மழையின்றி இலைகள் இல்லாமல் கிளைகளோடு நிற்கின்ற அந்த மரங்களை பார்க்கும் போது கவிஞருக்கு அது எப்படி தோன்றுகிறது? நெஞ்சு கூட்டின் நிழற்படம் அப்படி அந்த எக்ஸ்ரே மாதிரி அதை பார்த்தா தெரியுதான். முனைவரையா சொன்ன மாதிரி ஒரு கவிஞன் என்பவன் தான் சொல்ல நினைத்ததை சொல்லின் வழி வாசகனின் மனங்களுக்குள் கண்களுக்குள் கடத்த முடியும் என்றால் அந்த கவிதையும் அந்த கவிஞனும் ஆக சிறந்த வெற்றி பெற்றவர்கள் என்பது எந்த தடையும் இல்லை. இந்த கவிதையும் அப்படித்தான், நெஞ்சு கூட்டி நிழற்படம் போல். இனி எப்பயுமே ஒரு இலைகள் இல்லாத அந்த ஒரு மரத்தை பாக்குறப்ப கண்டிப்பா இந்த வார்த்தை நம் மனதுக்குள் வரும். இல்ல இந்த வார்த்தையை எங்க கேட்டாலும் அந்த கிளைகள் இல்லாத மரம் நம் காட்சிகளாக அப்படியே நம்ம கண் முன்னாடி தோன்றி வருவோம். உவமை என்பது இதற்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. நம் காதுகளை கண்களாக மாற்றுவதற்காகத்தான் உவமை பயன்படுத்தப்படுகிறது. இந்த கவிதையில் இந்த உவமையை பார்த்தோம்னா என்னால அடுத்த கவிதைக்கு என்னால நகரவே முடியல. அப்படி ஒரு அருமையான உவமை இருந்தது. சரி, கவிஞர்கள் அப்படிங்கிறவங்க கற்பனைவாதி, இந்த மாதிரி அழகுக்காக அழகுபடுத்தி அந்த மாதிரி மட்டும்தான் சொல்றவங்களா? இல்லை, நிகழ்கால அவலங்களையும் சமூக கேடுகளையும் சரியான நேரத்தில் கவிதைகளாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பவர்களும் கவிஞர்கள் தான் என்பதற்கான சாட்சி அடுத்த கவிதை. மழை வெள்ளம் என்ற ஒரு தலைப்பிலான கவிதை. மண்ணை தான் ஈரமாக்கி கொண்டிருந்தது மழை, மண்ணை தான் ஈரமாக்கி கொண்டிருந்தது மழை. அங்கே மனிதர்கள் கல்லூன்றி காலூன்றி விட்டதால் மனிதர்களை ஈரமாக்கி விடுகிறது என்ற ஒரு கவிதை. கல்லூன்றி காலூன்றி விட்டதால் மனிதர்களை ஈரமாக்கி விடுகிறது என்ற ஒரு அற்புதமான கவிதை இது. இது சமீபத்திய அந்த வெள்ளத்துக்கும் இந்த கவிதை பொருந்தும். இது எல்லா உலக நாடுகளுக்குமே பொருந்தும். ஏன்னா இயற்கை எப்பொழுதுமே தன்னோட இயல்பை மாத்திக்கிறது இல்ல, நாம தான் இயற்கையை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இயற்கை மேலேயே திருப்பி பழியை தூக்கி போடுறோம். யானையோட வழித்தடத்துல வீட்டை கட்டிட்டு யானை ஊருக்குள்ள புகுந்துருச்சு அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்னா நமக்கு எப்பவுமே முள்ளு குத்திருச்சு அப்படின்னு சொல்லிதான் பழக்கம். முள்ள போய் நம்ம காலை வச்சோம் அதனால குத்திருச்சு அப்படின்னு எப்பவுமே சொல்ல மாட்டோம். இயற்கை என்றுமே தன் இயல்பை மாற்றிக்கொள்வதில்லை. மனிதன் தான் செயற்கைக்காக இயற்கையை அழித்து கொண்டு இயற்கை மேலேயே பழியை தூக்கி போடுறோம் என்பதை உணர்த்துவது அருமையான கவிதை இந்த கவிதை. கவிதை அப்படிங்கிறது கவிஞனோட உணர்ச்சியா, தான் சொல்ல நினைப்பதே உணர்ச்சியாக சொல்ல வேண்டும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்டதா, இல்ல மொழியின் மீது இருக்கிற காதலா, ஒரு மொழியின் மீது இருக்கிற காதலால் அது கவிதையாக உருமாறுகிறதா அப்படின்னு கேட்டா இரண்டுமே இல்லை. கவிதை என்பது எப்பொழுது வெற்றி பெறும் தெரியுமா? பாமரனின் மொழிகளுள் கண்
கவிஞன் தன் உணர்ச்சிகளை சொல்லுகிறானோ அப்பொழுதுதான் அந்த கவிதை நூற்றாண்டுகளை கடந்தும் நிற்கும். அப்படி ஒரு அழகான கவிதை வெளிச்சம் என்ற தலைப்புல ஒரு கவிதை. காலை வேளையில் கிழக்கு பார்த்த குடிசையில் டப்பை கதவின் வழியே வீட்டினுள் நுழைகின்றன வறுமை கோடுகள். டப்பை கதவுகளின் வழியே வீட்டினுள் நுழைகின்றன வறுமை கோடுகள். இங்க இந்த டப்பை கதவு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரியல. அதாவது மூங்கிலை இரண்டாக பிளந்து அந்த நீல வாக்களையும் குறுக்கு வாக்களையும் செய்யப்பட்ட ஒரு கதவு அது. அந்த மூங்கில் நார்லதான் அதோட தாழ்பாலுமே இருக்கும். எங்க பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பனமரத்துல செஞ்சிருப்பாங்க, அதாவது பனங்கை அப்படின்னு சொல்லப்பட்டதுல அந்த நிலை இருக்கும், அந்த பன மட்டையில அந்த கதவு செஞ்சிருப்பாங்க. அந்த கதவை திறக்கிறப்ப ஒரு சத்தம் கேட்கும், கிரிச்சு கிரிச்சு அப்படின்னு. அந்த கதவையே நீங்க ஒரு இரண்டு மூன்று வயல் தாண்டி நின்னாலுமே அந்த கதவை திறக்கிறப்ப அந்த சத்தம் கேட்கும். எங்க இருந்தாலும் வீட்டுக்குள்ள யாரும் நுழையறாங்க அப்படிங்கறத இலவச காணிக்குள்ள அதெல்லாம். அப்படி இந்த கவிதையை படிச்சோன்னு இந்த கவிதையை நான் வந்து என்னோட மகளுக்கு வாசிச்சு காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன் தெரியுமா, ஒரு கவிதையால் என் தலைமுறை வாழ்க்கையையும் என் பாட்டன் எப்படி வாழ்ந்தான் என் தலைமுறை எப்படி வாழ்ந்தது என்பதை என்னால் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் என்றால் நிச்சயம் அந்த கவிதை காலத்தை தாண்டி வெல்லும். நூற்றாண்டுகளை கடந்து ஒரு கவிதையால் முன்னோக்கியும் செல்ல முடியும், நூற்றாண்டுகளை கடந்து ஒரு கவிதையால் பின்னோக்கி சென்று பார்க்க முடியும் என்றால் நிச்சயம் அந்த கவிதை நூற்றாண்டுகளை கடந்து நிற்கும். இந்த கவிதையும் அந்த வரிசையில் நிச்சயம் இடம்பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு இந்த கவிதையில இன்னொன்னு தோணுச்சு, இந்த கவிதையும் இந்த கதவையும் பார்த்தா விவசாயிகளின் வீடுகளில் திருடுவதற்கு விவசாயின் உழைப்பை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்பது எனக்கு இந்த கவிதையை பார்த்தவுடன் நெஞ்சில் உரைத்தது போல இருந்தது. சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு 30-35 வயதுடைய பெண்கள், 35-40 வயதுடைய ஆண்கள், இது என்ன வரைமுறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இளமை அப்படிங்கிற அந்த ஒரு இது முடிஞ்சு முதுமைக்குள் நுழைகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நுழைவாயில் அது. அப்ப எப்படி இருக்கும்னா அந்த ஒரு நம்ம இரவு வெளிச்சத்துல தலவாடுறப்ப கூட பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு வெள்ள முடி தெரிஞ்சா ஐயோ இல்ல இல்ல அதெல்லாம் நரமுடியெல்லாம் இல்லாது நமக்கு கண்ணு வெளிச்சத்துல அப்படி தெரியுது. காலையில சூரிய வெளிச்சத்துல பாக்கணும், அதெல்லாம் தலையெல்லாம் நினைக்கல, நம்ம எங்கதான் இருக்கோம் இளமையாதான் இருக்கோம் அப்படின்னு தோணும். அதாவது இது வந்து முடி இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே தலை வலுவலுன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் தன் உடலியல் மாற்றங்களை கூட ஒரு கவிஞனால் ரசிக்க முடியும் என்பதற்கான சாட்சி இந்த கவிதை. எல்லை என்ற தலைப்புல இந்த தொகுப்புல இருக்க ஒரு கவிதை. என் எல்லைக்குள் இது காலூன்றும் என்று நான் எண்ணவே இல்லை. என் தலைநகரை கைப்பற்றியதும் என் கண்களுக்கு எட்டவே இல்லை. என் தலைநகரை கைப்பற்றியதும் என் கண்களுக்கு எட்டவே இல்லை. பார்த்தவர்கள் சிலர் பயமுறுத்தினார்கள் இப்போதே இதை களையடு என்று. என் அலட்சியத்தால் அது தன் எல்லையை என் முகவரியான முகத்திற்கும் விரிவாக்கம் செய்துவிட்டது. இனி நான் என்ன செய்ய, 40 எட்டியாகிவிட்டது, நரைத்து தான் போகட்டுமே என்ற ஒரு அற்புதமான கவிதை இந்த கவிதை தொகுப்பிடுது. அதாவது கவிஞனால் தன்னை சுற்றி நடப்பதை மட்டும்தான் பார்க்க முடியும் என்று இல்லை, தன்னுள் நடக்கும் உடலியல் மாற்றங்களையும் அழகாக ரசனையான ஒரு கவிதையாக மாற்ற முடியும் என்பதற்கான சாட்சி இந்த கவிதை. நம்மவர்கள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு நம்ம நமக்கு தெரிஞ்சத அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறது இல்ல அப்படிங்கறதுதான். நம்மளுடைய மருத்துவ முறைகளும் வரலாறுகளும் அழிந்து போறதுக்கான ஒரு பெரிய காரணம் நாம் அதை அடுத்த தலைமுறைக்கு சரியா கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேல எப்பயுமே இருக்கு. ஆனா அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு விதிவிலக்கு சொல்லணும்னா நூலாசிரியர் கருணாகரசு தான். ஏன்னா தனக்கு தெரிந்த மரபை புதிதாக வரும் கவிஞர்களுக்கு, அந்த தயக்கத்தோடு இருக்கும் கவிஞர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும், அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய முனைப்போடு அவர் இருந்ததுக்காக இந்த தருணத்துல நான் என்னோட நன்றியையும் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதாவது எங்களை போன்ற இளம் கவிகளுக்கு யார் யாருன்னா தாம் சண்முகம், ஹஜபெரி, ராஜ ரமேஷ், நாங்கெல்லாம் வந்து அதாவது வயசை கேட்க கூடாது, மரபு எழுதுறதுல இளம் கவிகள் நாங்கள் எல்லாம் வயசெல்லாம் கேட்காது. எப்பயுமே எனக்கு இந்த கவிவாலை வகுப்புக்கு விஜயபாரதி ஐயோட இலக்கண வகுப்புக்கு வந்து போன உடனே எப்படியாவது என்னை வீட்டில் போய் ஒரு வெண்பா எழுதிடுறோம் அப்படின்னு முடிவோட போவேன்.
போய் எடுத்து உட்கார்றப்ப அந்த வார்த்தைகள், ஐயோ இதுக்கு என்ன சொல்லி தேடுறது, இதுக்கு என்ன இலக்கணம் வரும், அந்த ஒரு தடுமாற்றம், அந்த ஒரு பயத்தினால அடுத்த கல்விமலை வந்துடும். இப்படி எனக்குள்ள இருந்த அந்த ஒரு தடையை, பயத்தை உடைத்தது அப்படின்னா அது நிச்சயம் நூலாசிரியர் தான். அந்த பெருமை, நான் எத்தனை முறை இந்த கவிதையை தப்பா எழுதி, அதாவது நான் எழுதுறப்ப நினைப்பேன் இதுல ஒரு பிழை கூட இருக்காது, கண்டிப்பா இந்த கவிதை சரியான ஒரு இலக்கணத்தோட இருக்கு அப்படின்னு பதில் வரும்னு நினைச்சு அனுப்புவேன். ஆனா பார்த்தா அது எல்லா வரையிலுமே இலக்கணம் பிறகு இருக்கும். சரி அப்படின்னு திருப்பி மாற்றம் செஞ்சு திருப்பி அனுப்புவேன், அப்பயும் அதுலயும் தப்பு இருக்கும். ஆனா நான் எத்தனை முறை அனுப்பினாலும் அடுத்து ஒரு 5 வினாடிகளுக்குள்ள எனக்கான பதில் வந்துடும், இதுல இந்த இடத்துல இலக்கண தப்பு இருக்கு, இந்த சொல் தவறு அப்படின்னு. ஒரு கட்டத்துல சொல் தேட முடியாம நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு என்ன சொல் சரியா பொருந்தும் அப்படின்னு கேட்டு அனுப்புவேன். ஆனா அதுக்கு என்ன பதில் வரும் தெரியுமா, இதற்கு ஈரசை சீர் வந்தால் சரியாக பொருந்தும். அதே இலக்கண குறிப்பு தான் திருப்பி வருமே தவிர எனக்கு அந்த சரியான சொல் வராது. என் கணவர் அடிக்கடி சொல்லுவாங்க, மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும், மீனை பிடிச்சு கையில கொடுக்க கூடாது அப்படின்னு. அதாவது தேன் கலர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே மாதிரிதான் சிந்திப்பாங்க போல, என்னடா புதுசா தேன் கலர்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு கருப்புன்னு சொல்லி அது வேற நாளைக்கு பிரச்சனையா, அதனால நம்ம சேஃபா தேன் கலர்னே சொல்லிப்போம். அதாவது அந்த சொல் எனக்கு அன்னைக்கு அவங்க அந்த சொல்ல கரெக்டா சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு அந்த தேடல் என்பது இல்லாமல் போயிருக்கும். நான் ஒவ்வொரு முறை அந்த தவறு செய்து செய்து அந்த சொல்ல தேட தேட எனக்கு அந்த மரபு மீது இருந்த பயம், அந்த ஒரு தடை, என்னால் மரபு எழுத முடியும், என்னாலும் மரபு எழுத முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை கூட்டியது அந்த வார்த்தைகள், அந்த நிச்சயமான அந்த உண்மைகள். இதை எதுக்கு இந்த இடத்துல சொல்றேன்னா, எங்களை போன்ற மரபெழுதும் இளம் கவிகளுக்காகவே ஒரு குரல் வெண்பா இந்த தொகுப்பில் இருக்கிறது. மரபுப்பா ஒன்றும் மழையல்ல, மரபுப்பா ஒன்றும் மழையல்ல, கற்றல் திறனால் இழுபடும் தேர். எங்களை போன்ற மரபெழுதும் இளம் கவிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட குரல் வெண்பா இது. பாரதியோட வரிகள்ல பாத்தீங்கன்னா சாதாரணமா அந்த வார்த்தைகள் அந்த சொல்ல கேட்கும் போது அப்படி நாடி நரம்பெல்லாம் அந்த புரட்சி தெரிக்கும். தனி மனிதனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு அப்படி கேட்கிறப்ப நம்ம நம்மளே அறியாமல் நம் நரம்புக்குள்ள அந்த உணர்ச்சியானது அப்படியே உள்ள போயிடும். அந்த மாதிரி இந்த கவிதை புத்தகத்துல ஒரு அழகான வரிகள், பாரதியோட கவிதைகள் எப்பயுமே பாத்தீங்கன்னா நேர்மை திமிர் என்பது ஒண்ணு இருக்கும். இங்க திமிர் என்பது ஆணவம் அல்ல, அதிகாரத்திற்கும் ஆக்கிரமிப்புகளுக்கும் அடங்க மறுப்பது. நம் நூலாசிரியரோட அவரோட குணத்திலையும் அந்த கவிதைகளையும் இந்த நேர்மை திமிர் நிறையவே இருக்கும். அப்படி ஒரு அழகான அந்த அதிகாரத்துக்கு அடங்க மறுக்கும் ஒரு வரிகள், சோறு போடுமா தமிழ் என்ற தலைப்பிலான ஒரு வரிகள். மானிடன், நீ உன் 6 அறிவிற்கும் அப்பாற்பட்டு ஆசைப்படுகிறாய். முதலிரவிற்கு முன்பணம் கேட்பதை போல் மொழி என்ற உனது முகவரிடமே கையேந்துகின்றாய். மொழியிடம் கையேந்தும் பிச்சை பாத்திரத்தை தூக்கி எறி, மொழிக்காக அச்சய பாத்திரத்தை தூக்கி பிடி என்ற ஒரு அருமையான வரிகள். அதாவது சில வரிகளை பார்க்கும் பொழுதுதான், கேட்கும் பொழுதுதான் நமக்கு அந்த நம்மளுடைய நம்மை அறியாமல் நம் நரம்புகளுக்குள் வந்த ஒரு புது ரத்தம், அந்த ஒரு புரட்சி ரத்தம் என்பது பாயும். எல்லாருக்குமே முத்தரை பத்தி தெரியும், அதாவது அரண்மனை வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, ஒரு ராஜா வாழ்க்கையை விட்டு மனைவி, அந்த இளம் வயதில் மனைவியை விட்டு, குழந்தைகளை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு தனிமை, போதி மரத்தில் ஞானம் பெற்று தவத்தில் வெற்றி பெற்றவர் அப்படின்னு முத்திரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இளம் வயதில் உடல் இச்சைகளை அடக்கி தந்தையை பிரிந்து தன் மகன் கேட்கும் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் தேடி பார்க்கும் பார்வையில் உடலை கூறு போடும் 1000 ஆண்களின் பார்வைகளில் இருந்து தப்பித்து வாழ்ந்த, வாழ்நாள் தவத்தில் வெற்றி பெற்ற புத்தனின் மனைவி யசோதரியை எத்தனை பேருக்கு தெரியும். இந்த இடத்துல ஏன் இந்த வரிகளை சொல்றேன் தெரியுமா, இந்த நூல்ல பசலை நோய் என்ற ஒரு கவிதை வருகிறது. அதிகாலை வேளை பெரும் குரல் எடுத்து இணையை அழைக்கும் குயிலே, இது வீடு பிரிந்து வந்திருக்கும் வெளிநாட்டு ஊழியர் வேலைக்கு செல்லும் வேலை. வெளிநாட்டு ஊழியர் வேலைக்கு செல்லும் வேலை, அதாவது பருவத்தின் உடல் இச்சைகளை கட்டுப்படுத்தும் மருத்துவர் மனதை தவிர வேறு ஒன்றுமில்லை என்பதை சிறப்பாக நாசுக்காக சொன்ன கவிதை இது. இந்த கவிதை யாருக்கெல்லாம் சமர்ப்பணம் தெரியுமா, கணவனை மனைவியை பிரிந்து வெளிநாடுகளில் வாழும் அத்தனை பேருக்கும் சமர்ப்பணம், அதே நேரத்தில் தன் துணைகளை பிரிந்து தாய்நாடுகளில் வாழும் அத்தனை துணைகளுக்கும் இந்த கவிதை சமர்ப்பணம். ஆங்கிலத்துல ரிசம்பிளன்ஸ் என்ற ஒரு சொல் இருக்கும், அதாவது
ஒத்திருத்தல் என்ற பொருள். ஏதாவது ஒரு நாம் அன்புக்குரியவர்களையோ அல்லது நமக்கு ஒரு பிடித்தமான ஒரு பொருளையோ விட்டு பிரிந்திருக்கும் பொழுது நாம் பார்க்கும் காட்சிகளோ இல்ல கேட்கும் ஓசை, ஒரு வாகனத்தின் ஓசை கூட நமக்கு அந்த பொருளையோ அந்த நபரையோ நினைவுபடுத்துவதாக இருக்கும். அப்படி நம் கவிஞருக்கு இங்கு பார்க்கும் ஒரு சூழல் எதை நினைவுபடுத்துகிறது என்று பாருங்கள். இங்கே தென்படும் மானவில் உடுத்திய பட்டாம்பூச்சி குழந்தை ஒன்று கடல் தாண்டி கதவு தட்ட செய்கிறது. இங்கே ஏக்கம், இந்த ஏக்கம் அதாவது இவர் இங்க பார்க்கிற அந்த குழந்தை கடல் தாண்டி அவருடைய குழந்தையை நினைவுபடுத்துகிறது. இந்த ஏக்கம் திரைக்கடல் என்ற கவிதையிலும் கரைபுரண்டு ஓடி இருக்கும். இப்படி இந்த கவிதை தொகுப்பு முழுவதும் நாம் ஒவ்வொருவரும் கடக்கும் வழிகளும் வாழ்க்கையும் சமூக சிந்தனையும் நாளை என்ற பெருங்கனவும் இந்த கவிதை ஒவ்வொன்றுக்குள்ளும் இடையோடி கிடக்கிறது. ஒரு கவிஞனின் எழுதுகோல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சமுதாய கேடுகளையும் பண்பாட்டு பழுதுகளையும் உழுது களையும் ஏராக இருக்க வேண்டும் ஒரு கவிஞனின் ஏர் எழுதுகோல் என்பது. நிச்சயம் இந்த கவிதை தொகுப்பும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கவிதை தொகுப்பு என்பதில் எந்த ஐயமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கும் நம்ம தொன்மை பண்பாடு நம்மளோட மரபு இலக்கியம் அப்படின்னு எல்லாத்துக்குமே நம்ம போற்றுறோம் புகழ்றோம் நம்ம பெருமையா நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இலக்கியங்கள் அத்தனையும் கவிதைகளால் இருப்பதால் தான். ஏன்னா ஒரு நல்ல கவிதைக்கு கிடைக்கும் வரவேற்பு என்பது அந்த சமூகத்தின் நுண்ணுணர்வுக்கான அளவுகோல் போன்றது. நிச்சயம் இந்த சிங்கை தமிழ் சமூகமும் சிறந்த நுண்ணுணர்வாளர்களால் நிறைந்தது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த கவிஞரையும் கவிதை தொகுப்பையும் உங்களுடைய வரவேற்பை அள்ளி கொடுத்து நிச்சயம் வெற்றி பெற செய்வீர்கள் என்ற மகிழ்ச்சியுடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.